வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் மூலம் பயன்பெற்ற பயனாளி திரு எம் ஜி மணிவண்ணன். இவர் தருமபுரியை சேர்ந்தவராவார். கடந்த 25 ஆண்டுகளாக பட்டு உற்பத்தியை செய்து வரும் இவர் தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையத்தின் தலைவராக பணியாற்றி வருவதன் மூலம் இந்த இணையத்தின் வாயிலாக ஆண்டுக்கு 60 டன் அளவிற்கு பட்டு கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும், அவ்வாறு கொள்முதல் செய்யும் போதும் விற்பனை செய்யும் போதும் அதற்காக 1% கமிஷனாக பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் இணையத்தை சீரிய முறையில் செயல்படுத்தி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, நான் கடந்த 25 வருஷமாக பட்டு நூற்பது தொழில் செஞ்சு அடிப்படையில் பட்டு நூற்பாளர். நான் கடந்த 25 வருஷமாக பட்டு நூற்பது தொழில் செஞ்சு வரேன். இந்த டான்சில், அதாவது பட்டு கூட்டுறவு உற்பத்தி இணையம் வந்து ஆரம்பித்தது எப்படின்னா, இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா 60% வந்து தமிழ்நாட்டில் தான் பட்டு நெசவாளர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்மளுக்கு தேவையை கருத்தில் கொண்டு இந்த இணையம் உருவாக்கப்பட்டது. அதை பார்த்தீங்கன்னா இணையத்திற்கு இப்போ தற்போது வந்து மெம்பராக இருக்கிறவங்களுக்கு பட்டு கூட்டுறவு நெசவாளர்கள் நண்பர்களுக்கு தேவையான பட்டு பார்த்தீங்கன்னாக்கா 250 டன் தேவைப்படுது. அது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதிகபட்சமானு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 டன்னு தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த உற்பத்தி வந்து எட்டுறதுக்காக தான் தமிழ்நாடு அரசு இப்போ விவசாயம் மூலம் மல்பெரி பட்டுப்புழு வளர்த்து பட்டு நூற்பாளர்களை ஊக்கப்படுத்தி பட்டு நூற்பங்கள் அதிகப்படுத்தி பட்டு நூற்பு பட்டு முறுக்கேற்றுதல் பட்டு நெசவேற்றுதல்னா உள்ளூரிலே வேலைவாய்ப்பு தருன்ற நோக்கத்தில் இந்த இணையத்தை வந்து உருவாக்கி தற்பொழுது வந்து இப்போ வந்து 60 டன்னு ஆண்டுக்கு வந்து பட்டு நூலை உற்பத்தி பண்ணிக்கிறோம். தேவை பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுக்கு 180 டன்னு நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. இந்த இலக்கை நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேங்க. இந்த இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ கிளாஸ் நம்பர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 250-300 பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏ கிளாஸ் நம்பர்னு சொல்ல போனீங்கன்னாக்கா பட்டு கூட்டுறவு நெசவாளர் தான் ஏ கிளாஸ் நம்பர். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பட்டு வளர்ச்சித்துறையில் எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய கூட்டுறவு பட்டு கூட்டுறவு நெச கூட்டுறவு உற்பத்தியாளர்களுடைய சங்கம், அது ஒரு 30 உறுப்பினர் இருக்கிறாங்க. இவங்க தான் ஏ கிளாஸ் நம்பராக இருக்கிறாங்க. பட்டு கூட்டுறவு நெசவாளர்கள், தனியார் பட்டு கூட்டுறவு நெசவாளர்கள் ஒரு சங்கத்தின் மூலியமாக ஒரு சங்கம் குழுக்களாக அமைஞ்சு எங்கள் நிறுவனத்தில் வந்து பதிவு பண்ணினு ஏ கிளாஸ் நம்பர் ஆகிக்கணும். அதுக்குண்டான ஒரு சார்ஜ் கட்டணத்தை கட்டிட்டு அவங்க பண்ணாங்க. நாங்கள் அவங்களை சேர்த்துக்கிறது நான் முன் வருங்க. அதனால் விருப்பப்படுறவங்க குழுக்கள் வந்து எங்களை வந்து எங்களுடைய தலைமையகத்தை அணுகி வந்து இதன் மூலம் உறுப்பினர்களாக சேர்த்துக்கு வந்து சேர்ந்துக்கலாம். எம் ஜி மணிவண்ணன் அவர்களை 0944422-00258 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பட்டு ஆடைகள் நமக்கு மங்கள பொருளாகவும் அனைத்து தரப்பு மக்களும் விரும்பும் வகையிலும் அமைகிறது. தமிழகத்தில் பட்டு உற்பத்தியும் தொழிலும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் பெரும் உதவியாக இருக்கிறது. வெண்பட்டு உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பிடிக்கிறது. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கச்சா பட்டு பரிசோதனை மற்றும் தர நிர்ணயம் குறித்து விளக்குகிறார் காஞ்சிபுரம் மத்திய பட்டு வாரியம் பட்டு பதநிலைப்படுத்துதல் மற்றும் பரிசோதனை கூடத்தின் விஞ்ஞானி மற்றும் மண்டல அலுவலர் கே எம் அப்துல் காதர் அவர்கள்.
கச்சா பட்டு தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது. கச்சா பட்டை மூன்று விதமாக தரம் பிரிக்கிறோம். ஒன்று சர்க்கா பட்டு, இரண்டாவது பேசின் பட்டு, மூன்றாவது பல்முனைப்பட்டு. சர்க்கா பட்டு என்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை, அது ஒரு குவாலிட்டி பட்டு என்றும் சொல்ல முடியாது. ஆனால் பேசின் பட்டு ஒரு தரம் உள்ளது, ஒரு குறிப்பிட்ட தரம் உள்ளது. மற்றும் பல்முனைப்பட்டு என்பது மத்திய பட்டு வாரியமும் ஜாப்பனீஸ் ஜைக்காவும் கொலாபரேஷன் பண்ணி ஒரு டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் கொடுக்கப்பட்ட மிஷின் தான் பல்முனைப்பட்டு இயந்திரம். அந்த பல்முனைப்பட்டு இயந்திரம் பெறுவதற்கு கிட்டத்தட்ட 75% சதவீதம் மானியமாக கொடுக்கின்றோம். அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகிறது என்றால் அதில் 5 லட்சம் மத்திய பட்டு வாரியமும் 2.5 லட்சம் தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கிறது. மீதியுள்ள 25% ஒரு ரீலர் பட்டு நூற்பாளர் முன் வந்தால் அந்த பட்டு இயந்திரத்தை வாங்க முடியும். தமிழ்நாட்டில் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் கச்சா பட்டு விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து நாம் மத்திய பட்டு வாரியம் அங்கு சென்று பட்டு நூலை ரேண்டம் பேசிஸில் ஒரு 5 லடிகளை கொண்டு வருகிறார்கள். அந்த 5 லடியில் இந்த மிஷின், இந்த வைண்டிங் மிஷின்னு சொல்லக்கூடியது, இந்த வைண்டிங் மிஷின் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஓடும், 110 மீட்டர் பர் மினிட். இதெல்லாம் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி நாங்கள் இதை தரம் பிரிக்கிறதுக்கு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஓட்ட வைத்து 10 லடி அவர் 10 மணி நேரம் ஓடினால் எத்தனை பிரேக் வருகிறது என்பதை நோட் செய்வதற்காக இந்த வைண்டிங் டெஸ்டிங். 10 மணி நேரத்தில் பட்டு ஓடினால் எத்தனை பிரேக் வருகிறதோ அதை ஒரு தரம் என்று பிரிக்கிறோம். பட்டை வந்து கிட்டத்தட்ட 13 குவாலிட்டியாக நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் இது லிமிட்டட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஒரு 4 தரம் தெரிந்தால் போதும். பட்டுடைய டீனியர், பட்டுடைய வைண்டிங் பிரேக்ஸ், பட்டுடைய சைஸ் டீவியேஷன், இன்னொன்று வந்து மேக்சிமம் டீவியேஷன். இது 4 பட்டுடைய தரத்தை ஒண்டி கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. இந்த பாபினில் 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ ஓடிய பட்டை எடுத்துக்கொண்டு அடுத்த ப்ராசஸ், இந்த பாபின் வந்து வைண்டிங் டெஸ்ட் முடித்த பிறகு நாம் இதை அடுத்த டெஸ்டான டீனியர் பார்ப்பதற்காக பயன்படுத்துகிறோம். இதிலேருந்து ஒரு 10 பாபின் வந்த பிறகு அந்த 10 பாபினை நம்ம இந்த மிஷினில் போட்டு இது 450 மீட்டர் இதை இந்த ராப்ரில் சுத்த வைப்போம். அதாவது இது 1 மீட்டர், இது ஒன்று சுத்தினா இது 400 சுத்தினா 450 மீட்டர் வரும். அதுபோல் 20 லடியை எடுப்போம், 20 கிளிச்சாவை எடுப்போம். அந்த கிளிச்சா கிட்டத்தட்ட 20 எடுத்து கிட்டத்தட்ட 9000 மீட்டர் இதில் இருக்கும். அதாவது இந்த கிளிச்சாவை அங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த ராப்ரிலேருந்து இந்த கிளிச்சாவை கம்ப்யூட்டர் பேலன்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஒரு டீனியர் இதனுடைய தரத்தை பார்க்கணும்னா, டீனியரை பார்க்கணும்னா இதை இந்த பேலன்ஸில் இப்படி போட்டோம்னா அதனுடைய தரம், இதனுடைய வெயிட்டும், அது என்ன டீனியர் என்பது இந்த கம்ப்யூட்டரில் சென்றுவிடும். இதில் வந்து எந்தவித மேனுவல் எரரும் வராது, மொத்தம் கம்ப்யூட்டரைஸ்டு. இந்த 20 கிளிச்சாவும் என்ன வெயிட் வந்தது, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்றது பார்க்குறதுக்கு இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டுன்னு எடுப்போம். அதை ரீலருக்கு கொடுத்து தரம் பார்த்துக்கிறப்பா, நீ வந்து பண்ணது வந்து உன்னுடைய ரீலர்ஸ் இப்போ 10 லடி இருந்தது 20 தயார் பண்ணியிருக்கிறோம். அந்த 10 லடியில் 10 பேர் பண்ணியிருப்பான். அந்த 10 பேரில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கா, இல்லை எல்லாமே ஒரே மாதிரியாக பண்ணுறாங்களான்றதை வந்து அவங்க தரத்தை நிர்ணயத்துக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம் ரீலர்ஸ்க்கு. அப்புறமா இந்த பட்டுடைய கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் எடுத்து அண்ணா சில்க் எக்ஸ்சேஞ்சுடைய டிடிக்கு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிஸ்பிளே பண்ணி இதனுடைய ரேட் வந்து இந்த பர்டிகுலர் வைண்டிங் பிரேக்ஸ் அதிகமாக இருந்தால் விலை கம்மி, சைஸ் வந்து 20-22 டீனியர்ன்றது வந்து ஒரு குவாலிட்டி, 16-18 ஒரு குவாலிட்டி, 16-18 ஃபைனர்னால் நல்ல குவாலிட்டி நடத்தும், 20-22 கொஞ்சம் கோர்ஸ்ன்னா அதோட கொஞ்சம் மீடியமான குவாலிட்டி, 30-32 வந்துச்சுன்னா 22-32 வந்தால் கூட அது வந்து கோர்சர் குவாலிட்டின்னு சொல்லி ஃபைனருக்கு எப்போவுமே அதிகமான விலை,
கோர்ஸருக்கு வந்து எப்போவுமே குறைந்த விலை, இது ஜென்ரலாக. ஆனால் டிமாண்ட் பேஸ் பண்ணி மாறலாம், அது வேறு. இது வந்து ஒரு குவாலிட்டி டீனியர். அப்புறம் சைஸ் டிவியேஷன் எவ்வளோ வித்தியாசப்படும். சைஸ் டிவியேஷனுன்றது வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி 1.96 வந்தால் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி. அந்த 1.96 மேலே போச்சுன்னா தரம் சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ சில இப்போ அண்ணா சில்க் எக்ஸ்சேஞ்சில் 2.5 சைஸ் டிவியேஷன் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது தரம் வந்து நல்லா இருக்காது. வைண்டிங்கில் பிரேக் வரக்கூடாது, சைஸ் டிவியேஷனும் கம்மியாக வரணும், மேக்ஸிமம் டிவியேஷனும் ரொம்ப கம்மியாக வரணும். இந்த மூணும் வந்து இதை தரம், அதாவது டீனியர், வைண்டிங் பிரேக்ஸ், சைஸ் டிவியேஷன், மேக்ஸிமம் டிவியேஷன். டீனியர்ன்றது வந்து ஒரு தரம், ஃபைனர் கோர்சர்ன்ற தரம் வித்தியாசம் இருக்கும். சைஸ் டிவியேஷனுன்றது வந்து 1.96 டு 2.5 வரைக்கும் நல்ல தரம், அதுக்கு மேலே போச்சுன்னா தரம் வராது, தரம் இருக்காது. மூணாவது வந்து சைஸ் டிவியேஷன். சைஸ் டிவியேஷன்ன்றது வந்து மேக்ஸிமம் டிவியேஷன்ன்றது வந்து அதிகமாக உங்களுக்கு மேக்ஸிமம் டிவியேஷன் வந்ததுன்னா ரெண்டு லாட்டு, ரெண்டு வெவ்வேறு டீனியர் லாட்டுங்களை மிக்ஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். நாலாவது வைண்டிங் பிரேக்ஸ். வைண்டிங் பிரேக்ஸ் வந்து கம்மியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக வரும். வைண்டிங் பிரேக்ஸ் வேஸ்டேஜ் கம்மியாக வரும், அதே போல் சைஸ் டிவியேஷன் வந்து உங்களுக்கு ஃபர்தர் ப்ராசஸில் டபுளிங்கில் கூட இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஃபேப்ரிக் ப்ராசஸிங்கில் உங்களுக்கு வந்து நாட்ஸ் வந்து ஒரு ஃபேப்ரிக் டிஃபெக்டாகவே அது வரும். ஸோ இது வந்து ராஸ் கச்சாப்பட்டில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸை டெஸ்ட் பண்ணி தரமானதா இல்லையா என்றதை தரம் பிரித்து அவங்களுக்கு அண்ணா சில்க் அண்ணா பட்டு பரிமாற்றத்துக்கு கொடுக்குறோம். கே எம் அப்துல் காதர் அவர்களை 0944-4940-3097 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.